சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே திரௌபதி மனப்பற்ற பதிவு நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பாஞ்சாலி சபதம். பாண்டவர்களோட புகழையும் செல்வத்தையும் பார்த்து பொறாமப்பட்ட துரியோதனன் சகுனியோட உதவியால் பாண்டவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அஸ்தினாபுரியில் பாண்டவர்களை சூதாட்டத்துக்கும் அழைக்கிறான் சகுனி. முதல்ல தர்மன் மறுத்துட்டு அப்புறம் சம்மதிச்சிடுறான். எல்லா செல்வத்தையும் தர்மன் இழந்துடுறான். சகுனியோட சூழ்ச்சியால் நாட்டையும் இழக்கிறான். இதுக்கப்புறமும் சகுனி விடாமல் உன்னோட தம்பி நாலு பேர் பணையமாக வச்சு சூதாடினா எல்லாத்தையும் நீ மீட்டெடுத்துடலான்னு சொல்லி ஆசை காட்டுறான். அதுவும் தர்மனுக்கு தோல்வியில் தான் முடியுது. தன்னையும் சேர்த்து சூதாட்டத்தில் இழக்கிறான். தன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டீங்க மாமான்னு சொல்லி சகுனியை கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான் துரியோதனன். பாண்டவர்களுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது துரியோதனன் பாஞ்சாலியை, அதாவது திரௌபதியை, மன்றத்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி தேர்பாகனை அனுப்புகிறான். ஆனால் திரௌபதி வர மறுத்ததால் துச்சாதனன் அனுப்பி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறான். துச்சாதனன் திரௌபதியை அழைக்க போனப்போ அவள் கடும் கோபத்தில் பேசினதை பார்த்து முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான் மன்றத்துக்கு. சபையில் நிற்கிற பாண்டவர்களை கடுமையாக கோபத்தில் கத்துறா திரௌபதி. பேசிட்டு இருக்கும்போதே துச்சாதனன் பாஞ்சாலியோட துகிலை இழுக்கிறான். துகில் என்பது இந்த இடத்துல ஆடை. திரௌபதி கண்ணனை அழைக்கிறா. இந்த நேரத்தில் கண்ணனோட அருள்னால அவளோட துகில் இழுக்க இழுக்க வளர்ந்துட்டே போகுது. இறுதியில் துச்சாதனன் மயங்கி கீழேயே விழுந்துட்டான். துரியோதனனும் தலை குனிஞ்சு நிற்கிறான். கடும் கோபத்தோட பாஞ்சாலி துச்சாதனனோட இரத்தத்தையும் துரியோதனனோட இரத்தத்தையும் கலந்து என்னோட கூந்தலில் என்னையாக பூசி முடிப்பேன், அது வரைக்கும் என்னோட கூந்தலில் நான் கட்டவே மாட்டேன்னு சொல்லி சபதம் செய்கிறா திரௌபதி. பாஞ்சாலி சபதத்தோட கதை இதோடு முடியுது. இன்னும் பல திரௌபதி அம்மன் பிரச்சனை தகவலுக்கு தெங்காசி சேரல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.